Hi guys, welcome back to my channel. In the video, we will talk about 2023 ஒரு மலேசியன் மூவியா ரிலீஸ் ஆன காவல் அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவி பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு போலீஸ் அவர்தான் படத்தோட ஹீரோ. அண்ட் அதே சமயம் அந்த மலேசியாவில் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சில பெண்கள் வந்து காணாமல் போகிறாங்க, அவங்கள யாரோ வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஸோ அந்த கடத்தல் கேஸை கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கிறது பொறுப்பு வந்து இந்த போலீஸுக்கு வர அந்த கடத்தல் கேஸை அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்படி இந்த கடத்தல் கேஸை அவங்க கண்டுபிடிச்சோடனே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடத்தல்களுக்கெல்லாம் வந்து மெயினாக ஒரு தலைவன் இருக்கான், அவன் பேர் வந்து பைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியாவில் இருக்க மலேசியாவில் வந்து ட்ரக்ஸை வந்து மிகப்பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவை, ஸோ அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து களத்தில் இறங்க, அதே சமயம் இந்த படத்தில் வந்து படத்தோட நாயகியை வந்து யாரோ வந்து கடத்திட்டு போய் கொலை பண்ணிடணும் போடுறாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாங்க, ஸோ அந்த கொலை பண்ணது யார், இந்த ட்ரக்ஸ் மாஃபியா வந்து நம்ம போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த காவல். இந்த படத்தோட பிளஸ் மைனஸ் எல்லாம் இந்த படத்துல நான் சொல்ல விரும்பல. இந்த படம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படத்தோட ஸ்டோரி மேக்கிங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதில் நடித்த ஆர்டிஸ்டும் சரி நடித்த எல்லாருமே சரி ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டிங் தான். அண்ட் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு இம்ப்ரெஸ்மே இல்லாமல் ஒரு ஆக்டிங் அப்படின் போது ரொம்பவே சப்பன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் காட்டுவாங்க. இவங்க நாலு பேரையும் தவிர அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ரூம், ஒரு கார், இது ரெண்டும் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கான செட்டப். ஸோ அதுக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் போலீஸ் தானா அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வில்லன், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பான ஒரு வாய்ஸில் பேசுவார். ஏன் இங்கே நார்மல் வாய்ஸ்லேயே பேசுங்க, ஏன் ரஃப்பான வாய்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்க தோணுச்சு. ஸோ அதே மாதிரியே நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 ஒரு போரான ஆக்டிங். அவங்களாம் டெஃபினட்டாக நான் தப்பு சொல்ல ஒன்றே சொல்ல நீ நடிக்கலாம் தானடா அப்படின்னு கேட்டால், பட் அவங்களாம் ஆர்டிஸ்ட், அவங்களாம் வந்து நிறைய இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து ஏன் அதை ஸ்க்ரீனில் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரல அப்படின் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு டெஃபினட்டாகவே. அண்ட் மலேசியல் படங்கள் ரீசெண்ட் டைமில் நிறைய வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அந்த வரிசையில் இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. பட் அதுதான் படத்தில் நடக்கும் அப்படின்ற எல்லாமே நமக்கு தெரியும். இந்த படத்தில் ட்விஸ்ட்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு போலீஸ் வந்து அவங்க மாஃபியாவோட சேர்ந்துருப்போம், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த படம் வந்து சர்ப்ரைஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அப்படின்னு நம்ம அந்த படத்தில் டெஃபினட்டாக சொல்லவே முடியாது. ஸோ ஓவராலாக இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் டெஃபினட்டாகவே இல்லை. ஸோ மலேசியன் லாங்குவேஜ்லேயே வந்து பேசியிருக்க முடியாது. சில பேருக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து கேட்கறதுக்கே புதுசாக இருக்கும். பட் எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு ஸ்ரீலங்கன், ஸோ எங்கள் லாங்குவேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எங்களை மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்போது எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த படத்தை ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் நான் உட்காந்து பார்த்தேன். இந்த படம் வந்து ஏதோ எனக்கு ஒரு 20% எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்ல முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமா இல்லையா அப்படின்னு நீங்கள் படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான படம். பட் இந்த படம் நம்ம ஃபேமிலிஸில் இருக்க நம்ம நிறைய வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருக்கு. அடுத்த நல்ல ஒரு வீடியோஸில் வந்து மறுபடியும் சந்திக்க அது வரைக்கும் தேங்க்யூ.